டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியை தொடர்ந்து இன்றைய தினம் வந்து நிறைய விடயங்களை கதைக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில், குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் இரண்டாவது ஞாயிறு என்றாலே தெரியும், சர்வதேச அன்னையர் தினம். எனவே இந்த அன்னையர் தினம் வந்து எப்படி உருவானது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அன்னையர் தினம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இன்று எழுந்ததுமே எங்களுடைய அம்மாக்களுக்கு வந்து, அதாவது அம்மாவுக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இன்றைய தினம் அவங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவங்களை எவ்வளவு தூரம் சந்தோஷமாக வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சந்தோஷமாக வைத்திருப்போம். ஒவ்வொரு நாளுமே அன்னையர்களுக்கான ஒரு நாள், எங்களுக்காக அவங்க அரும்பாடுபட்டு தங்களை வருத்தி கொண்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவங்களை வந்து போற்ற வேண்டும். இன்றைய நாளில் மாத்திரமில்லை, ஒவ்வொரு நாளுமே அவங்களை நாங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அதாவது இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச அன்னையர் தினமாக பிரகடனம் படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய காரணம் என்னவாக இருக்கிறது என்ற அடிப்படையில், அன்னா ஜாஸ்மின் என்கிற அமெரிக்க பெண் தன்னுடைய அன்னை மீது கொண்ட அதீத அன்பு காரணமாக அன்னையர் தினம் வந்து ஏற்படுத்தப்பட்டதாக, அதாவது கொண்டாடப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரினுடைய கடும் முயற்சியால் அமெரிக்க ஜனாதிபதி வில்சன் அவர்கள் 1914 அன்னையர் தினத்தை வந்து அறிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் ஆரோக்கியம், கல்வி, பொருளாதார வாய்ப்பு போன்ற சிறந்த வசதிகளை செய்து கொடுப்பதே அன்னையர் தினத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக வந்து வைரமுத்து ஒரு கவிதை, அதாவது வைரமுத்துவினுடைய அதிகமான பாடல்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் அம்மா சம்பந்தமான பாடல்கள். அம்மா வந்து எப்படியெல்லாம் பார்த்து கொள்ளலாம், அம்மா என்றால் யார் அப்படின்னு சொல்லி எல்லா பாடல்களையுமே அதிகமாக இந்த அம்மாவுக்கு வந்து உயிரூட்டக்கூடியதாக வந்து தன்னுடைய வரிகளை வந்து சொல்லியிருப்பார். 1000 கவி சொன்னேன், அழகழகாய் பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரை சொல்லலே அப்படின்னு சொல்லி கவிதை இருந்தாலும், அதாவது அம்மாவினுடைய பெருமையை வந்து சொல்வதற்கு இந்த பாடல்கள், இந்த கவிதைகள் வந்து போதாதாக இருக்கிறது. எவ்வளவுதான் நாங்கள் வந்து கவிதையாலேயோ வார்த்தையாலேயோ வந்து அந்த உறவை வர்ணித்து விட முடியாது என்ற ஒரு அடிப்படையில் வந்து அவர் சொல்லியிருப்பார். எனவே இது வந்து எல்லா விதத்திலும் 100% பொருந்தக்கூடிய ஒரே ஒரு உறவு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அம்மா தான். அம்மாவை பற்றி ரொம்பவே நல்ல அழகா எல்லாம் பேசிட்டீங்க. அம்மானா ரொம்ப பிடிக்குமா? எல்லாருக்குமே அம்மானா பிடிக்கும் தானே. குறிப்பாக மிருகங்கள் கூட, அதாவது கதைக்க தெரியல அப்படின்னு சொன்னாலும் அம்மா என்ற ஒரு அழகான வார்த்தையை வந்து ரொம்பவே அழகாக உச்சரிக்கும். சரி, உண்மையிலேயே அனைவரும் இழைப்பார்கின்ற அல்லது மன ரீதியாக ஆசுவாச அடைகின்ற ஒரு நிழல் தான் இந்த அன்னையினுடைய மடி என்று கூறுவார்கள். உண்மையில் அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. சரி, அது பற்றி நாங்கள் பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். என்னென்று சொன்னால், அந்த அன்புக்கு இந்த உலகை அடக்கிவிட முடியாது, அந்த அன்பை இந்த உலகத்துக்குள்ளே அடக்கிவிட முடியாது என்பதுதான் உண்மை. சரி பார்க்கலாம். அதாவது சுதர்சனி கூறியது போல மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த உலக அன்னிய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அத்தோடு சில தினங்கள் கூட இந்திய தினத்திலே அனுஷ்டிக்கப்படுவதை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த மே மாதம் 8 உலக தாலசீமியா நோய் தினம் என்று சொல்லி ஒரு வகை நோய்க்கான தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த தாலசீமியா என்கின்ற இந்த நோயானது உண்மையில் குழந்தைகளுக்கு பிறவியிலேயே, அதாவது பிறப்பிலேயே ஏற்படுகின்ற ஒரு நோயாக காணப்படுகிறது. இது ஒரு வகையான இரத்த சோகை நோய் என்று கூறுவார்கள். அதாவது குழந்தைகளுடைய, அதாவது தாலசீமியா நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய இரத்தத்திலே ஹீமோக்ளோபினுடைய அளவு குறைவாக இருக்கும். இந்த ஹீமோக்ளோபினுடைய அளவு குறைவாக இருப்பதனால் நுரையீரலில் இருந்து ஆக்சிஜன், அதாவது சுவாசிக்கின்ற ஆக்சிஜனை நுரையீரலில் இருந்து ஏனைய உடலின் பாகங்களுக்கு எடுத்து செல்வதில் வந்து மிகவும் கஷ்டம் ஏற்படுகிறது, சிரமம் ஏற்படுகிறது. ஆகவேதான் இப்படிப்பட்ட விடயங்களிலே இப்படிப்பட்ட நோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலக தாலசீமியா நோய் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதை வந்து நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, மே 8 உலக செஞ்சிலுவை தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ரெட் கிராஸ் டே என்று சொல்லப்படுகிற இந்த செஞ்சிலுவை தினம், அதாவது போரின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ரெட் கிராஸ். இதனை ஆரம்பித்த இதனுடைய தலைவராக இந்த ஹென்றி டொனால்ட் என்பவர் வந்து இதனுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருந்திருக்கிறார். இவர் வந்து 1828 மே 8 தான் பிறந்தவர். அவருடைய அந்த பிறந்த தினம் வந்து 1948 மே 8 இந்த செஞ்சிலுவை தினம் வந்து கொண்டாடப்பட்டது. அதற்கு பின்னராக
1984 இந்த செஞ்சிலுவை தினம் அத்தோடு செஞ்சிலுவை சிகப்பு செம்பறை தினமும் அனுஷ்டிக்கப்படுகிறது. வந்து அதுக்கு என்ன சிகப்பு செம்பறை, அதாவது சர்வதேச செஞ்சிலுவை சங்கங்களின் சம்மேளனம், அதாவது ஐஎஃப்ஆர்சி இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் க்ராஸ் என்கின்ற அந்த அமைப்புக்குரிய அந்த நாளும் இந்த மே மாதம் 8ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக சேர்த்து அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அது மட்டுமல்ல இந்த மே 8ஆம் தேதி என்பது இன்னும் ஒரு வகையில், அதாவது மே 8 9ஆம் தேதி வரைக்கு ஒரு இன்னும் ஒரு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதாவது உலக போரில் உயிரிழந்தோருக்கான நினைவு தினம். உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலக போரின் போது எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் உயிர் நீத்தார்கள். அந்த உயிர்நீத்த மக்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகின்ற, அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு தினமாக 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் மே மாதம் 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் நினைவில் கொள்ளப்படுகிறது என்று கூறப்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த தினங்களுடைய ஒரு தொகுப்பாக இன்றைய தினம் நாங்கள் சில சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். சரி, பார்க்கலாம் நிகழ்ச்சிகளை. இனி அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய மதம் சார்ந்த நற்சிந்தனை பகுதி காத்திருக்கிறது, இணைந்து கொள்ளலாம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவளத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்று மறந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க, பிறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய, பெற்றோர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள் அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. மனித வாழ்விலே நாம் அன்றாடம் இந்த ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று முன்னோர்கள் சொன்னார்கள். இவ்வாறு ஆலய வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது நமக்கு மனம் சுத்தமாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்கள் வர வேண்டும், பரோபகார சிந்தனை இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா மக்களும் க்ஷேமமாக வாழ வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும். இன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை, பல்வேறு வகையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க முடியாத சூழலிலே மக்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்வு எல்லாம் நல்லபடியாக அமைய வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்வு எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்று இந்த இறை பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இவையெல்லாம் நமக்கு நல்ல பலனை எல்லாம் தரக்கூடியது. ஆலய வழிபாடுகளிலே நாம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடுகள் ஆலயங்களிலே பார்க்கக்கூடாது. இறைவனுக்கு முன்னாலே எல்லோரும் இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு இறையுருளை பெற வந்த அடியவர்கள் பக்தர்களாக நாம் இந்த பாகுபாடுகள் எல்லாம் வெளியிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் நமக்குள்ளே பாகுபாடுகளை வைத்திருக்கிறோம், நம்மையே அறியாமல். நம்முடைய உடம்பிலே 2 கரங்களை இறைவன் கொடுத்தான், வலது கை இடது கை.
இந்த வலது கைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இடது கையே சற்றை ஒதுக்கி வைக்கிறோம். இப்போ பெரியவர்கள் சொல்வார்கள், வலது கையாலே எழுத வேண்டும், வலது கையாலே சாப்பிட வேண்டும், வலதுகை நீட்டி வாங்க வேண்டும், இடது கையை நீட்டாதே என்று பெரியவர்களெல்லாம் சிறியவர்களை சொல்வார்கள். அப்பொழுது அந்த இடது கையை நாம் ஒதுக்கி ஒதுக்கித்தான் வைக்கிறோம். ஆனால் அவ்வாறு இருக்கின்ற பொழுதிலும் இறைவனுடைய சன்னிதானத்திலே நாம் வழிபாட்டு கண்டு வருகின்ற பொழுது அங்கே இறைவனுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. அதனாலே ஒதுக்கி வைக்கின்ற இடது கரத்தோடு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வலதுகரம் இணைகின்ற பொழுதுதான் இறை வணக்கம் வருகிறது. இறைவனுக்கு முன்னாலே விருப்பு வெறுப்புகளற்ற இறைவன், உயர்வு தாழ்வு என்ற பாகுபாடு இறைவனுக்கு கிடையாது. இறை வணக்கத்திலே இந்த இரண்டு கரங்களும், நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற வலதுகையும் ஒதுக்கி வைக்கின்ற இடதுகையும் இணைகின்ற பொழுதுதான் இந்த இறை வணக்கம் வருகின்றது என்ற நல்ல சிந்தனையை நாம் எல்லாம் மனதிலே கொள்ள வேண்டும். இறை வழிபாட்டுகள் என்ற பொழுது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்கார் என்ற பாகுபாடுகளெல்லாம் ஆலயங்களிலே பார்க்கக்கூடாது. இறைவனுக்கு முன்னாலே எல்லோரும் சமமானவர்கள், எல்லோரும் இறைவனாலே படைக்கப்பட்ட ஜீவராசிகள். அனைத்தும் இறைவனுடைய அன்பை பெற்று இறையாசியை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபா. இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஒருவர் இன்னும் ஒருவரை சுட்டிக்காட்டி எனக்கு அவரை தெரியும் என்று சொன்னார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை நோக்கி எனக்கு என் பிள்ளையை தெரியும் என்று சொன்னால், அல்லது ஒரு நண்பன் சக நண்பனை பார்த்து எனக்கு அவரை தெரியும் என்று சொன்னால், ஒருவர் அடுத்தவரை உரிமையாக்கி கொள்ளுகின்றார். அங்கு உண்மையான ஒரு உறவு இருக்கின்றது என்பது அதனுடைய பொருளாகும். இவ்வாறு இயேசு தம்முடைய சீடர்களை, நானே நல்ல ஆயன், ஒரு ஆயன் எப்படி மந்தையை ஆடுகளை அறிவது போல, இந்த ஆடுகளும் இந்த ஆயனை அந்த குரலுக்கு செவிமடுப்பது போல சீடர்களை அவர் சொல்லுகின்றார், நான் அவர்களை அறிவேன், அவையும் அவர்களும் என்னை அறிவார்கள் என்று. இந்த அறிவு என்பது வெறுமனே புத்தியினாலே அறிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு மட்டுமல்ல, உள்ளத்தினாலே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுதலும் ஆகும். அதனால்தான் எங்களுடைய மனித உறவிலே ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளுதல் வெறுமனே ஒரு பெயரை அல்லது அவருடைய சில மேலோட்டமான விடயங்களை அறிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல, அவர்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய மனப்பான்மைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அவர்களுடைய சவால்களையும் அறிந்து கொள்ளுதல், இங்கு ஒரு அன்பின் அடிப்படையில் தான் இந்த அறிவு இடம்பெறுகின்றது. ஒருவரை மென்மேலும் மேலும் மேலும் அறிய விரும்புவது ஏனென்றால் நாங்கள் அவர்களை அன்பு செய்ய விரும்புகின்றோம், அவர்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றோம், எங்களுடைய வாழ்வுக்குள் அவர்களை உள்வாங்க விரும்புகின்றோம். இந்த அறிதல் சரியான முறையிலே இல்லாதபடியினால் பல உறவுகள் உடைந்து போகின்றன. வெறுமனே ரெண்டும் ரெண்டும் நாலு என்று சொல்லுகின்ற அத்தகைய ஒரு அறிவு அல்ல. வாழ்க்கையை அவர்களுடைய சூழலிலே, பின்புலத்திலே, அவர்களுடைய உணர்வுகளிலே, அவர்களுடைய சுதந்திரத்திலே, அவர்களுடைய உண்மையான
ஆளுமையிலே அவர்களை அறிந்து கொள்ளுதல் என்பது ஒரு பக்குவமாக இடம்பெற வேண்டிய ஒரு நிகழ்வு ஆகும், படிப்படியாக இடம்பெற வேண்டிய நிகழ்வு ஆகும். அங்கு அறிகின்ற பொழுது ஏற்படுகின்ற முரண்பாடுகள், அறிகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஏமாற்றங்கள், அறிகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், இவற்றின் மத்தியிலே மென்மேலும் அடுத்தவரை அறிந்து கொள்ளுதல், இது ஒரு படிப்படியான ஒரு பயணமாகும். ஒருவர் மற்றவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை திறந்து விடுகின்ற பொழுது, ஒரு திறந்த மனப்பான்மையோடு ஒருவர் மற்றவரை அணுகுகின்ற பொழுது, நான் என்னை திறந்த மனநிலையோடு மற்றவருக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது அவரும் திறந்த மனநிலையோடு எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு உறவு நிலையிலே நாங்கள் அடுத்தவர்களோடு பழகினால் நிச்சயமாக எங்களுடைய அந்த உறவு நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும், அதிலே ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்கும். இறைவன் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் இத்தகைய ஒரு உறவுக்கு அழைக்கின்றார். ஒரு ஆயன் தன்னுடைய ஆடுகளை அன்போடு அறிவது, அந்த ஆடுகளினுடைய குரலுக்கு செவிமடுப்பது, அந்த ஆடுகளை எனக்கு தெரியும் என்று சொல்லி பெயர் கூட, நாங்கள் இந்த நாட்களிலே எங்களிடம் இருக்கின்ற இந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு பெயர் சொல்லி அழைப்போம். அந்த பெயர் சொல்லுகின்ற பொழுது அந்த வளர்ப்பு பிராணி கூட, ஒரு நாயோ அல்லது பூனையோ, ஒரு ஆடோ ஒரு மாடோ, அது கூட தன்னுடைய பதிலை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு உறவை நாங்கள் இந்த இயற்கையின் மிருகங்களோடு நாங்கள் ஏற்படுத்த கூடும் என்றால், மனிதர்களோடு நாங்கள் எவ்வளவு ஆழமான முறையிலே ஒருவர் மற்றவரை ஓடு உறவாட முடியும்? குடும்பங்கள் மத்தியிலே இது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. சமூகத்திலே நாங்கள் வேலை செய்கின்ற அல்லது பணித்தளங்களிலே ஒருவர் மற்றவரை அறிதல் என்பது அன்பின் அடிப்படையிலே ஒருவர் மற்றவருக்கு தன்னை வெளிப்படுத்தலும், அவர் தன்னை இவருக்கு வெளிப்படுத்தலும், இதன் மூலமாக ஒருவர் மற்றவர்களோடு கொள்ளுகின்ற இந்த அன்புறவு எங்களுடைய சமூகத்திலே அவசியமாக இருக்கின்றது. நான் வளர வேண்டும் என்று சொன்னால், நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமென்றால், அடுத்தவர்களோடு இத்தகைய நல்ல உறவுகளை நாங்கள் ஏற்படுத்துவதன் ஊடாக ஒருவர் மற்றவருக்கு தேவை என்பதை, எனக்கு மற்ற அடுத்திருப்பவர்கள் எங்களுக்கும் அவர்களால் எங்களுடைய வாழ்வும் வளம் பெறும் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அந்த ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஆயன் போன்று மற்றவர்களோடு உறவாடினார். நாங்கள் ஒவ்வொருவரும் அத்தகைய இயேசுவினுடைய நல்ல ஆயனுக்குரிய மனப்பான்மையோடு அடுத்தவர்களை அணுகுவோம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம், அவர்களை அறிவோம், அவர்களை புரிந்து கொள்வோம், அவர்களோடு நான் வாழ வேண்டும் என்று நாங்கள் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவோம், அதற்காக முயற்சிப்போம். இத்தகைய நல்லதொரு வரத்தை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாள் உதயமாகின்ற போது நல்ல மனதுடையவர்களாக, நல்ல பண்பாடுள்ளவர்களாக நாம் நமது நாளை தொடங்கி வைக்க வேண்டும். இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் உண்மை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாளர்கள் எப்பொழுதும் சமுதாயத்திலே மேம்பட்டவர்களாக, கண்ணியமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா சமயங்களும் உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதானால், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்,
உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்திருக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது, அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள் உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கியருள்வானாக. ஆஹிர் தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.